வணக்கம், இது உங்கள் தேவகி சமையலறை. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ரொம்ப டேஸ்டியான, வித்தியாசமான, சுலபமாக செய்யக்கூடிய கிறிஸ்மஸ் ப்ளம் கேக். இந்த கேக்கை பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ வாங்க அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். கேக்கை வேக வைக்கிறதுக்கு நான் கேக் பேன் எடுத்துக்க போகிறதில்ல, சாதாரணமாக வீட்டில் யூஸ் பண்ணுற சில்வர் பிளேட்டை தான் எடுத்திருக்கேன். பிளேட்டில் பட்டரை அப்ளை பண்ணிக்கலாம், பட்டர் இல்லைன்னா ஆயில் கூட நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். கொஞ்சமாக மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவை பட்டர் மேலே தூவி விட்டுக்கலாம். அப்போ தான் கேக் வெந்ததுக்கப்புறம் ஈஸியாக எடுக்க முடியும். உங்ககிட்ட பட்டர் பேப்பர் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்ததாக ஒரு பவுலில் 2 டேபிள்ஸ்பூன் டூட்டி ஃப்ரூட் எடுத்திருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் பேரிச்சம்பழம், அதை நீள நீளமாக கட் பண்ணி சேர்த்துருக்கேன், 2 டேபிள்ஸ்பூன் பாதாம், 2 டேபிள்ஸ்பூன் முந்திரி, 1 டேபிள்ஸ்பூன் பரங்கி விதை. பம்ப்கின் சீடுக்கு பதிலாக நீங்கள் எந்த சீட் வேணாலும் எடுத்துக்கலாம். 1 டேபிள்ஸ்பூன் உலர்ந்த திராட்சை, 1 டேபிள்ஸ்பூன் கருப்பு திராட்சை, நீங்கள் விரும்பினா செரி, பிஸ்தா, வால்நட், ஆப்ரிகாட், இப்படி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். மொத்தமாக 1/4 கப் அளவுக்கு ஃப்ரூட் அண்ட் நட் எடுத்திருக்கேன். நான் 1 கப் மாவில் தான் கேக் செய்ய போகிறேன். அதுக்கு 1/4 கப்பிலிருந்து 1 கப் வரைக்கும் ட்ரை ஃப்ரூட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு மட்டும் தனியாக கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இது கூட கொஞ்சமாக மைதா மாவை சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போ தான் கேக் வேகும்போது மேலே டெக்கரேட் பண்ணுற ட்ரை ஃப்ரூட்ஸ் கீழே இறங்காமல் இருக்கும். அடுத்ததாக ஒரு மிக்சி ஜாரில் சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், இது எல்லாத்தையுமே 2 டேபிள்ஸ்பூன் சர்க்கரையோடு சேர்த்து நைஸாக பொடி பண்ணிக்க போகிறேன். இது எல்லாத்தையுமே கேக்கில் சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது, உங்களுக்கு எந்த அளவுக்கு ஃப்ளேவர் பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். நல்லா நைஸாக அரைச்சிட்டேன், இதை ஒரு ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக பேனை ஹீட் பண்ணிவிட்டு 1/4 கப் சர்க்கரை சேர்க்குறேன். இந்த சர்க்கரையை கேரமலைஸ் பண்ண போகிறேன். அப்போ தான் கேக்குக்கு டார்க் கலர் கிடைக்கும். எப்போவுமே சுகரை கேரமலைஸ் பண்ணும்போது அடுப்பு ஹை ஃப்ளேமில் தான் இருக்கணும், அப்போ தான் ஈஸியாக கேரமலைஸ் ஆகும். சர்க்கரையெல்லாம் கரைஞ்சிட்டு ஓரளவுக்கு கலர் மாற ஆரம்பித்ததுமே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகிற வரைக்கும் வச்சுருந்தீங்கன்னா கசப்புத்தன்மை வந்துடும். கால் கப் தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக பேனில் சேர்த்துக்கிறேன். அடுப்பு இப்போ ஃபுல் சிம்மில் இருக்குது, பிகினர்ஸாக இருந்தால் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு கூட செய்யலாம். இப்போ இந்த பேனை அடுப்பிலிருந்து எடுத்துடலாம். எடுத்து வச்ச ட்ரை ஃப்ரூட்ஸை கேரமல் சிரப்பில் சேர்த்துறேன். இப்போ இதையும் தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கேக் மாவு தயாரிக்க ஆரம்பிச்சிடலாம். மெஷரிங் கப்பில் 1 கப் மைதா எடுத்திருக்கேன். கலருக்காகவும் ஃப்ளேவருக்காகவும் 1 டேபிள்ஸ்பூன் கொக்கோ பவுடர், 1/4 டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையுமே நல்லா சலிச்சு எடுத்துக்கலாம். கொக்கோ பவுடர் விரும்பினா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம்.
சர்க்கரையோடு சேர்த்து பொடித்த ஏலக்காய் பொடியை சேர்க்குறேன். இந்த ஃப்ளேவர் பிடிக்காதவங்க வெனிலா எசன்ஸ் சேர்த்துக்கலாம். ஆனால் ப்ளம் கேக்குக்கு இதை சேர்த்தாதான் ரொம்பவே டேஸ்டாக இருக்கும். அரை கப் சர்க்கரையை நல்லா பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதை இது கூடவே சேர்த்துக்கிறேன். வெண்ணையை லைட்டாக உருக்கிட்டு கால் கப் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். வெண்ணெய்க்கு பதிலாக சன்ஃப்ளவர் ஆயில் இருந்தால் அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ கேரமல் சிரப்பை சேர்க்குறேன். இதில் நான் பால் தயிர் எதுவுமே சேர்க்க போகிறதில்ல, அதுக்கு பதிலாக சோடா சேர்க்க போகிறேன். இதை சேர்க்கறதுனால கேக் ஸ்டிக்கியாக இல்லாமல் பொல பொலன்னு ஸ்பாஞ்சியாக வரும். இந்த சோடாவில் உப்பு இனிப்பு எதுவுமே இருக்காது, கேஸ் மட்டும்தான் இருக்கும். இது இல்லைன்னா நீங்கள் கொக்கோகோலா பெப்சி எது இருந்தாலும் எடுத்துக்கலாம். இதை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து தேவையான அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம். பேக்கிங் பவுடர் பேக்கிங் சோடா சேர்த்ததுக்கப்புறம் மாவை பொறுமையாக தான் மிக்ஸ் பண்ணணும், ஒரே பக்கமாக மிக்ஸ் பண்ணணும். சோடாவை ஃப்ரிட்ஜிலிருந்து எடுத்த உடனே ஊற்றாதீங்க, கூலிங்காக இருக்கக்கூடாது, ரூம் டெம்பரேச்சரில் இருக்கணும். இந்த மெத்தடில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். இனிமே கடையில் ப்ளம் கேக் வாங்கவே மாட்டீங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். பால் தயிர் சேர்த்து செய்யும்போது கூட கேக் லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்கும், ஆனால் சோடா சேர்த்து செய்யும்போது ரொம்பவே சாஃப்டாகவும் ஸ்பாஞ்சியாகவும் இருக்குது. கேக் மாவு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் இந்த அளவுக்கு கரைச்சிக்கங்க. அவனை 175 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணியிருக்கேன். மாவை ரெடி பண்ண ஆரம்பிக்கும் போதே அவனை ஆன் பண்ணி ப்ரீஹீட் பண்ணிடுங்க. இப்போ கேக் மாவு ரெடி ஆயிடுச்சு, இதை பிளேட்டில் சேர்த்துடலாம். இது மேலே டெக்கரேஷனுக்காக ஏலக்காய் பொடியை தூவிக்கிறேன். சர்க்கரையை தூவுறதுனால கேக் வெந்ததுக்கப்புறம் மேலே ஷைனிங்காக இருக்கும், பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். கூடவே மைதா மாவோட மிக்ஸ் பண்ண ட்ரை ஃப்ரூட்ஸையும் டெக்கரேட் பண்ணிக்கலாம். இப்போ 175 டிகிரி செல்சியஸில் 40 மினிட்ஸுக்கு இந்த கேக்கை வேக வச்சுக்கலாம். 35 மினிட்ஸ் ஆனோன்னே ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், ப்ளம் கேக் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. கட் பண்ணும்போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. இந்த கிறிஸ்மஸுக்கு சிம்பிளாக இந்த கேக்கை செஞ்சு அசத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.